இடம் தேவனுடைய ரட்சிப்புக்கான இடம், அந்த இடம் தேவன் தங்குகிற வாஸ்தலம். நீ அதை உள்ள ஒரு மாதிரியும் வெளியே ஒரு மாதிரி இருக்க, தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை வாங்கி புசித்தார்கள். இன்றைக்கு நம்ம வார்த்தை எப்படி நான் அலட்சியம் பார்க்குறோம், நம்மளை யார் பார்க்க போகிறது? டிவிலேயோ யூடியூப்லேயோ உங்களை யார் பார்க்க முடியாது. ஆனால் உங்களை உண்டாக்குனவர் வேதம் தெளிவு சொல்லுது, நீ அந்த ரங்கத்தில் இருந்தாலும் நீ செய்கிற கிரியை அவர் பார்த்து கொண்டு இருக்கிற. யோசிங்க, இந்த ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்க எத்தனை பேர் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அதில் ஊழியர் ஊழியில் அது என்னது, சாட்டு சாட்டில் வந்து ஆமேன், அல்லேலூயா, ப்ரைஸ் லார்ட், என்ன இதை யார் பார்ப்பாரா? பாஸ்டர் பார்ப்பாரு. ஒன்றை தேவன் பார்க்குறாரு, சரிங்களா? சரி, இப்படி ஒரு வாய்ப்பை அவங்க எதிர்பார்த்துருக்கிறாங்க, அதனால் அது நடக்குது. கத்த நடவர் திரும்ப வாசிங்க. எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டா, நான் என்ன காரியத்தை கேட்கணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு கேட்டா, தேவன் நமக்கு என்ன செய்வாரா, அவருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார். அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைச்சுன்னா பூமியின் ராஜாக்களுக்கு முன்பாகவும் நிச்சயம் நமக்கு என்ன செய்யும், தயவு கிடைக்கும். ஆக இது பாருங்கள், இதில் திரும்பவும் மூன்றாம் வசனம், சார் நான்காம் வசனம், ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாக துக்கித்து. இப்போ ஒரு துக்கம் இருக்குது, இது என்ன துக்கம்? எப்படியாவது நான் பிழைக்கணும், எப்படியாவது அந்த சிறையிருப்பு மீந்த உங்கள் உயிரோடு வரணும், அதுவாக துக்கம். ஒரு விலையேறப்பட்ட ஒரு துக்கம் இருக்கு, அந்த துக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ரெண்டாம் அதிகாரம் வாசிங்க, இரண்டாம் வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே. அப்ப நீங்க துக்கமா இருக்கணும்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கணும் அப்படின்னு உலகம் பார்க்குது. நம்ம எதனால துக்கமா இருக்கோம், யாராவது நான் ஆலயத்துக்கு போக முடியலையே, ஆண்டவரை தரிசிக்க முடியலையே, தேவ சத்திய சன்னிதானத்துக்கு போக முடியலன்னு சொல்லி நீங்க யாரும் துக்கமா இருக்குமா? அதான் ஆன்லைன் சர்வீஸ் இருக்குல்ல, ஆஃபரிங் அனுப்புறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த டிஜிட்டல் இந்தியா யாருக்கு யூஸாக இருக்கோ இல்லையோ, கிறிஸ்தவர்களுக்கு யூஸாக இருக்கு. கரெக்டாக ஒளிபரப்பு நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஊழியில் வந்து கரெக்டாக அந்த காணிக்கை விலைக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு அவங்க கியூஆர் கோடு வைக்கிறாங்க. நாமளும் கூட வைப்போம், வைக்காமல் இருக்க மாட்டோம், சரிங்களா? அது வா அந்த கூகுள் பே ஃபோன்பே போடுறதுக்கான நம்பர்களை வைக்கிறோம். அதில் ரொம்ப கவனமாக நம்ம செய்கிறோம். கர்த்த நல்லவர். அதையும் அவங்க அனுப்பிச்சுட்டு ரொம்ப சேஃபாக இருக்கிறாங்க. எங்கே நான் சர்ச்சுக்கு போகிற மாதிரி ஆன்லைன் அட்டம் பண்ணிட்டேன், காணிக்க போகிற மாதிரி கூகுள் பேல அனுப்பிச்சேன், ஏன் வேலை முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் இந்த வசனம், ரெண்டாம் வசனம் திரும்பி வசிங்க. நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனிதனின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான், அப்ப துக்கத்துக்கு ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்று சரீரத்துக்குரிய துக்கம், இன்னொன்று என்ன இருக்கு, இருதயத்துக்குரிய துக்கம். நம்ம தேவைக்காக தான் துக்கமாக இருக்கிறோம் எப்பயுமே. என்னங்க ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, என்னங்க வருமானமே வரல, லாக்டவுன் போட்டாங்க சம்பளம் வரல, லாக்டவுன் போட்டால் ஒன்றும் பணம் வரல, பிஸ்னஸ் நடக்கலை, நம்ம துக்கமில்ல இதுதான். தேவையை சார்ந்த துக்கம் தான் நம்ம வாழ்க்கை முழுவதும் இருக்குது. தேவைக்காக தான் தேவனுக்கு என்ன செய்யறான், காணிக்கையும் கொடுக்குறோம். நம்ம துக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, இங்கே ராஜா பார்த்து நெகமியாகிட்ட ராஜா பார்த்து கேட்குறான், ராஜா பார்த்து கேட்குறான். அதில் ராஜா சொல்கிறான், இது உன் வியாதினால் வந்த துக்கமாக தெரியலையே, அது என்ன துக்கம்? இது மனிதன் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்றார். வாசிங்க. ராஜாவை நோக்கி, ராஜா என்று அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, நான் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாலானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்று. அங்க ரெண்டு பிரச்சனை சொன்னா, ஆனா எதுக்காக துக்கமா இருக்கிறான், ஆலயம் இடுக்கப்பட்டதும் கேட்ட உடனே அவன் துக்கம் உண்டாயிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த மனிதர் கண்களை தயவு கிடைக்கணும்னா உன் ஜபமும் நோக்கமும் சரியா இருக்கணும். இந்த நெகமியா
துக்கமுகமா இருந்தா யா எதுக்காக தான் ராஜா கிட்ட பானபாத்திரக்காரனா இருக்கின்றதுக்காகவோ தன்னுடைய வாழ் உயர்த்தப்படன்றதுக்காகவோ தன் தேவை சந்திக்கப்படுறதுக்காகவோ அல்ல சிறையிருப்புல இருக்கிற மக்கள் இன்னும் மகா கொடுமையில இருக்கிறாங்களே மகா தீங்கு அனுபவிக்கிறாங்களே அதுக்காக இல்ல ஆலயம் இடிக்கப்பட்டது ஆலயம் தீக்கரையாக்கப்பட்டது ஆலயம் தொழுவதற்கு குறிய இடமாய் இல்லாதபடி அது நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது கேள்விப்பட்டவன் அவனுடைய இருதயம் உடைக்கப்படுது அப்ப அவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டது அவன் தேவனிடத்தில் அறிவித்தான் தேவனோ ராஜாவிடத்தில் பேசுகிறவராக இருக்கிறார் இப்ப ராஜா கண்டுபிடிக்கிறான் பாருங்க ராஜா தீர்க்கதரிசியோ நெகமியாவோட பிரச்சனை என்னன்னு சொல்லல ஆனா ராஜாவுக்கு அந்த பிரச்சனை தெரியுதே ஏன்னா உங்கள் பிரச்சனை சரியான காரியமாக இருந்தால் ராஜாக்களும் உங்களை தேடி வருவாங்க உங்கள் பிரச்சனை சுயநலத்துக்கான ஒரு காரியமாக இருந்தால் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான் இங்கே தெளிவாக ராஜா கேட்ட உடனே அவன் சொல்கிற காரியம் இப்படி இருக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது இப்படி எப்படி இருக்கும்போது ஆலையை இடிக்கப்பட்டு தீக்கரையாக்கப்பட்டு அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டுக்கும்போது நான் எப்படி கண்ணீர் விடாமல் இருக்க முடியும் யோசிங்க பூட்டப்பட்ட ஆலயத்துக்காக கண்ணீர் வடிக்கிற ஜனங்கள் யார் ஆலயத்துக்கு வராதிங்க ஆலயத்துக்கு வர வேண்டாம் உங்கள் பாதுகாப்பு பார்த்துக்கோங்க நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் நல்லா உயிரோட இருந்தால் தானே அப்படின்னு தம்முடைய மகா பெரிய பரிசுத்த ரத்தத்தினாலே மீட்டு கொண்ட ஜனங்க நாம பயங்கரமும் வல்லமுள்ள தேவனுடைய ஜனங்க நாம நமக்காக ஆண்டவர் கற்பனை செய்து பார்க்க முடியாத அற்புதத்தை செஞ்சு நம்மளை உயிரோட காத்திருக்கிறாங்க எகிப்தில் இப்படியெல்லாம் எந்த ஒரு தெய்வமும் பூமியில் செஞ்சதே இல்லைங்க எகிப்துலேருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்கும் போது இப்படியெல்லாம் வந்து தம்முடைய ஜனத்துக்காக ஒரு தெய்வம் செய்வாராங்க ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டு அந்த காரியம் உலகமெங்கும் பிரசித்த பண்ணப்படுகிறது அப்பறா உலகத்தை உண்டாக்குன சர்வ உலமை தேவன் அவருக்கு பிரியமுள்ள அவருடைய ஜனத்துக்காக எதையும் செய்வார் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிற தேவன் தாமே இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அதனால தான் வெளிப்படுதலான சொல்றாரு மரித்தேன் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் நீ உன் தெய்வம் செத்து போனான்னு நினைக்கிறனால உன் நம்பிக்கை ஒரு தேவையை குறிச்சிருக்கு ஆலயங்கள் இடிக்கப்படும் போது உன் இருதயம் கண்ணீரோடு இருக்கணும் ஆலயங்கள் பூட்டப்படும் போது உன் இருதயம் துக்கமுகமாக இருக்க வேண்டும் ஆலயங்கள் தொழுகிறதற்கு அனுமதி இல்லாத போது நீயும் நானும் எப்படி சந்தோஷத்தோடு இருக்க முடியும் வராதிங்க வராதிங்கன்னு ஊழியக்காரங்களே சொல்கிறாங்க ரொம்ப கொடுமையான விஷயம் பார்த்துக்கோங்க 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 என்னத்தை பார்த்துக்கிறது என்னத்தை பார்த்துக்கிறதுன்னு தெரியல சொத்துக்களையும் சுகங்களையும் நம்ம பாதுகாத்துக்கிட்ட உடனே வேற ஆமாம் வேதம் தெளிவாக போதிக்கிறது ஆமாம் பரலோகத்திலே இவைகளே பூச்சியும் துருவும் என அரித்து போடுன்னு அப்போ இந்த அழிந்து போகிற இந்த தேவைகளுக்காக தான் நம்ம தேவனை தேடுகிறோமானால் அது நிச்சயமாக நம்ம பரலோகத்துக்குரிய பிள்ளைகளாக நம்ம வாழ முடியாது வாசிங்க அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு ஒரு சமூகத்தில் தய கிடைத்ததனால் அல்லேலூயா என் பிதாக்களின் கல்லறை இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றான் இவனுமே கிட்டத்தட்ட சிறையிருப்புள்ளதாக இருக்கிறான் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போகிறதுக்கு அனுமதி வாங்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறான் ஆனால் அவன் தன்னை விடுவிக்கும்படியாய் தான் மீட்கும்படியாய் அவன் அங்கே பரிந்து பேசலை எனக்கு என்ன வேணா ஆகிட்டு போதுங்க பிரச்சனை கிடையாது ஆனால் என் தேவனுடைய ஆலயம் தாவீது ஆண்டவர் தன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றதுக்கு ஒரு காரியம் என்னன்னா தாவீது தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் வரைக்கும் நான் என் அரண்மனையிலேயோ என்னுடைய சுகபோகங்களையும் நான் அனுபவிக்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்போ உங்கள் இருதயம் தேவ ஆலயத்து மேலே தேவனை குறித்த பக்தி வைரத்துக்கு மேலே இருக்குமானால் உங்கள் ஜபத்தை தேவன் எப்பொழுதும் கேட்கவராக இருக்கிறார் அப்போ என் ஆலயம் பூட்டப்பட்டு இருக்கிறேன் இன்றைக்கி எத்தனை பேர் இதுக்காக கண்ணீர் வடிக்கிறீங்க எத்தனை பேர் இதுக்காக ஜெபிக்கிறீங்க ஆமாம் இதெல்லாம் தேவையில்லைங்க நிறைய பிரதர்ஸு சர்ச் நடத்துகிறாங்க நிறைய சிஸ்டர்ஸு கூட்டம் நடத்துகிறாங்க போதுங்க ஆமாம் இன்றைக்கி வாட்ஸ்அப் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த தடி எடுத்தவன் தண்டக்காரை மாதிரி எல்லார் வாயிலையும் ஆண்டவர் வார்த்தையை வச்சுருக்கிற ஒத்துக்கிறோம் அதை மறுக்க முடியாது அவனுக்கு என்னென்ன புரியுதோ அது மாதிரி பிரசங்கம் பண்ணுறாங்க இது நல்லா தெளிவாகவே படித்தா புரியுது ஆனால் சத்தியம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்டதில்லை நீங்கள் உணர்வடைய வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது
ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளாதவன் கிறிஸ்தவனே இல்லாத ஒருத்தவன் தேவனே அறியாதவன் இந்த பைபிளை படிச்சா அவனால புரிஞ்சுக்க முடியும். ஆமாம், முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி கூட வேத புத்தகத்திலேருந்து தெளிவாக அவரால் பிரசங்கிச்சிருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம், அந்த வைகோ அவர்களும் கூட பிரசங்கம்னா கேள்விப்பட்டிருக்கேன். அன்புக்குரிய சகோ, இப்போ அரசியல் தலைவர் கூட, இப்போ சசி தரூர் காங்கிரஸ் தலைவர், அவர் கூட அன்புக்குரிய நம்முடைய தலைவர் மோடி அவர்களை குறித்து ஒரு ட்வீட் கொடுத்துருக்கிறாரா, எப்படின்னா, ஜனங்கள் சாப்பாடு கேட்டால் நீங்கள் கல்லை கொடுப்பீர்களோ. இது எங்கே இருக்கு? பைபிளில் இருக்கிற சார். பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கறது போல, எப்படி உங்கள் பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீர்களோ. அந்த வசனத்தை எங்க ஆலயத்துக்கு போகாத ஒரு அமைச்சர், ஒரு முன்னாள் மந்திரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப எல்லாருக்குள்ளேயும் இதை குறித்த தெளிவுகள் இருக்கு. ஆனா உணர்வடைகிற இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. வேதம் தெளிவ போதிக்கிறது, கர்த்தர் வானத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். எதுக்காக கண்ணோக்குறாரு? கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உள்ளவன் உண்டோ என்று. அப்ப எல்லாருமே தேடுறாங்க, ஆனா உணர்வு தான் இல்லை. நீ எதுக்காக தேடுற? இந்த இன்னைக்கு அந்த சண்டே மட்டும் லாக்டவுன் ஃப்ரீ பண்ணியிருக்கிறாங்க, ஃபுல் டே. இப்போ அன்புக்குரிய மகள் கூட என்ன சொன்னாங்க, எப்படி இன்னைக்கு சாப்பாடு போய் கடையில் சாப்பாடுக்காக பொருள் வாங்குறது பரவாயில்ல, ஏற்றுக்கலாம். இன்னைக்கு துணி கடையில் போய் கூட்டம் கூட்டமாக துணி வாங்கிட்டு இருக்கிறாங்க, பிளாஸ்டிக் கடையில் போய் பிளாஸ்டிக் டப்பா டப்பா வாங்கிட்டு இருக்கிறேன். நீ யாரு, உனக்கு என்ன பிரச்சனைனே தெரியாம உனக்கிட்ட இருக்கிற பணத்தை போய் ஏதோ ஒன்று செலவழிக்கிற. அப்ப இங்க என்ன இல்லைனா, புரிஞ்சு அவங்க போட்ட லாக்டவுன புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனா உணர்வு இல்லை, நமக்கு உணர்வு இல்லை. நான் பார்க்குறேன், டெய்லி அரை கிலோ அரிசி வாங்கி குடும்பத்தை நடத்த பார்க்குறேன், டெய்லி வாங்குறவங்க. அப்போ நாம என்னைக்கு யாருக்கு இந்த மரணம் வரும், யார் இந்த நெருக்கத்துலேருந்து தப்பி வைக்கப்படுவோம் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை கூட சுகபோகத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உணர்வுள்ள இருதயம் உள்ளவன் உண்டோ என்று. நான் ஒருவனை தேடினேன், ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நாங்களாம் சர்ச்சுக்கு வர்றோம், நாங்களாம் செய்தி கேட்குறோம், கேட்கத்தான் செய்கிறேன். ஒன்ன மாதிரி எத்தனையோ பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உணர்வு உனக்குள்ள வருதா? அதை தான் இங்கே நெகமியா தெளிவாக பேசுகிறேன். அந்த 1வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எங்களை மீட்க மாலை முடியும். ஏன்னா நீங்கள் மோசைக்கிட்ட சொல்லியிருக்கிறீங்களே, ஏன்னா மோசைக்கிட்ட நீங்கள் அற்புதம் செஞ்சுருக்கிறீங்க, மோசமான அற்புதம் செஞ்சுருக்கிறீங்களே. அப்போ தேவன் நிச்சயம் அந்த அற்புதத்தை இன்றைக்கி செய்வார். உணர்வு நமக்கு வேணும். இன்னைக்கு நாம் அந்த உணர்வற்றவர்களாக இருந்திருக்கிறனால தான் தேவ அன்பை மறந்து தேவாலயங்களை நம்ம தீக்கரையாக்குறதும் பூடுறது ரெண்டும் ஒன்று தான். கிட்டத்தட்ட சுட்டரிக்கப்படுறதும் இடிக்கப்படுறதும் தேவனுடைய ஆலயம் மூடப்படுறது ரெண்டும் ஒன்று தான். ஆமாம், சொல்லுவாங்க தெரியுமா, இந்த பாலடைஞ்ச வீடுனா எப்படி எப்படி பாலடைஞ்ச வீடாக மாறும்? என்னது பயன்படுத்தப்படாமல் இருந்தால் அந்த இடம் என்னவாயிரும்? ஆமாம், ஒட்டை இதாவது நூலாடையும் ஒட்டடையும் பூச்சிகளும் ஜந்துகளும் வந்து இதாயிரும். இப்போ நம்முடைய ஆலயங்கள், பல ஆலயங்கள் என்ன செய்கிறாங்க, சண்டே சர்வீஸ் ஆன்லைனுக்கு மட்டும் வந்து என்ன செய்கிறான், சர்வீஸ் பண்ணிவிட்டு மிச்ச நாள் என்ன செய்கிறான், பூட்டப்பட்டிருக்கு. அப்போ பூட்டப்பட்ட ஆலயங்களை நம்முடைய ஆலயங்கள் மடிச்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம என்னது பாலாய் கிடக்கிற ஆலயங்களாக தான் மாற்றப்படும். அதனால தான் அன்றைக்கு நடந்த கருத்துக்கு இன்றைக்கு நடக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், அது அந்த காலம் இது இந்த காலம். அண்ணன் அன்னைக்கு தேவனிடத்திலே மன்றாடி பிரச்சனைகளுக்காக போராடி தேவனுடைய அன்பை ருசித்து ஜனங்களுக்கு மீட்பை தர உண்மையுள்ள தேவ மனிதர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு நாம் அப்படி இல்லாமல் இருக்கிறதா தான் பெரிய வருத்தமான விஷயம். வாசிப்போம் 2வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாலா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமியையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்திக்கு உள்ளாக. தேவ ஆலயம் கட்டப்பட்டாலொழிய, தேவ மகிமை வெளிப்பட்டாலொழிய ஜனங்களுக்கு மீட்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ எத்தனை விதமான உன்னுடைய அறிவுகளை நீ செயல்படுத்தினாலும் தேவ ஆலயங்கள் எழுப்பப்பட்டு அதில் துதியின் சத்தங்கள், அதில் தேவனுடைய ஜெபங்கள் வெளிப்பட்டால் ஒழிய, நீ எத்தனை விதமான உன் அறிவை நீ பயன்படுத்தினாலும் அங்கே அற்புதங்கள் நடக்கவே நடக்காது.
ஆமா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற காரியம் எதுனா தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது பாவம்தான் நீ நினைக்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட சில பாவங்களை வரையறுத்து இந்த பாவனை நான் செய்யறது இல்லையே நான் உத்தமனா இருக்கிறேன் நான் வந்து பரிசுத்தமான இருக்கிறேன்னு நான் சுயநீதி இதெல்லாம் தேவையே இல்லையே நீ தேவ சமூகத்தில் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக நீ மாற்றப்பட்டுருவ எங்க இருள் இருக்கு அங்கே சின்ன வெளிச்சம் கொண்டு போனவளோ ஆட்டோமேட்டிக்காக இருள் என்னாயிரும் போயிடும் அவ்வளோதான் அப்போ தேவனை நீ உண்மையாக தேடாமச்சுட்டா உனக்கு பாவம் வேலை செய்ய முடியவே முடியாது அதனால தான் சொன்னேன் நீ தேவனை தேடுறதில் எப்படி தேடணுமா கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு தேவனை தேடுன்னு கர்த்தருக்கு பயப்படுற பயம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா நீ எந்த பாவத்தையும் செய்கிறதுக்கு உன் இருதயமே அனுமதிக்காது அந்த பயம் நமக்குள்ள இல்லாதனால தான் தேவனை தேடுறதுக்கு நம்ம உண்மை இல்லாதபடி இருக்கிறோம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் தேவனுடைய ஆலயம் பாழாக கிடக்குது அங்கே வாசல்கள் அக்கினியாக சுட்டரிக்கப்பட்டிருக்குது நாம் இருக்கிற சிறுமையை பார்க்கிறீர்களே நீ எதை பற்றி கவலைப்படலை ஆலயம் போட்டப்பட்டதை பற்றி கவலைப்படல தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லாத பற்றி கவலைப்படல உன்னுடைய சிறுமையை உன்னுடைய தேவையை அன்னைக்கு அப்படி தான் இருந்தாங்க எங்கேயுமே நாட்களில் சென்னைங்க தங்களுடைய தேவைகளுக்கு மட்டும் அங்கிட்ட எங்கிட்ட எப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருந்தாங்க சர்வே பண்ணாங்க நம்ம அப்படி தான் நினைக்கிறான் இன்றைக்கி நான் அநேகருடைய ஜெபங்கள் அப்படி தான் கேட்குறேன் ஆண்டவரே எங்கள் காலத்தில் இது வராமல் இருந்தால் நல்லாயிருக்குமே ஆ சரி நீங்கள் என்ன செய்ய இயேசு வரவே கூட ஜெபிச்சிருங்கன்றேன் இயேசு வரவே கூட ஜெபிச்சிருங்க உங்களுக்கு உபத்திரமே இருக்காது ஏன்னா எழுத்துல இருந்த ஜனங்க 400 வருஷம் அடிமையாக தான் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அப்போ 400 வருஷமாக தேவன் தனக்கு இறக்கம் செய்யணும் சொல்லி அவங்க ஜெபிச்சாங்க இல்லையே என்னென்ன இல்லை எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் இழந்தாங்க ஹி லாஸ்ட் எவ்ரிதிங் ஹி லூஸ் எவ்ரிதிங் அவங்க எல்லாவற்றையும் இழந்த போது அங்கே எப்படி இருந்தாங்க உயிர் வாழ்ந்தாங்க எப்படி எகிப்தில் 4 நாள் உயிர் வாழலைங்க 40 நாள் உயிர் வாழல 400 வருஷம் உயிர் வாழ்ந்தாங்க ஒரு நாள் கூக்குரல் 400 வருஷத்தில் ஒரு நாள் எவ்வளோ கொடுமை பாருங்க அப்போ அவங்களுக்கு என்ன இல்லை உணர்வு இல்லை அதான் அர்த்தம் இன்னைக்கு அந்த உணர்வு நமக்குள்ளே இல்லைன்ற மாதிரி அன்னைக்கு அவங்களுக்கு உணர்வு இல்லை 400 வருஷம் இவ்வளோ அப்படி உபத்திரம் நடந்தாலும் நாமளும் இப்போ 2 வருஷம் தான் ஆகுது 2019 2020 நம்ம 2025 இருந்தாலும் நம்ம இப்படியே தான் இருப்போம் இன்னும் இடம் வாங்கி போட்டிருக்கோம் நகை வாங்கி போட்டிருக்கோம் இன்னும் நிறைய பணங்கள் சேமிப்பில் இருக்குது எல்லாத்தையும் செலவழிப்புமே எல்லாம் கல்யாண பிறகு என்ன செய்வான் கத்தாவே எனக்கு மனம் இறங்கும் சொல்லி அப்ப கத்துவோம் இன்னும் உங்க சேவிங்ஸ் இருக்குல்ல அதனால இன்னும் என்ன செய்வீங்க நீ இன்னும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா வருது ஏன்னா ஆன்லைன் தான் கவர்மெண்ட் ரொம்ப தெளிவா இருக்கு நீ ஆன்லைன்ல சொமேட்டோ மட்டும் போட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் சொமேட்டோ ஸ்விக்கி உனக்கு என்ன செய்யுது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு கடைகள் ஹோட்டல் இருந்துக்கிட்டே இருக்கு இருக்கிறவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ பாட்டுக்கு ஆன்லைன் ஆர்டர் பண்ணுற ஆமாம் பர்கர் பீஸா சாண்ட்விச் எல்லாம் போட்டு நீ பாட்டுக்கு உட்காந்து காசு செலவழிக்கு தின்னுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா இங்கே அப்படி தான் இருக்கு வாசிங்க சிறுமையை திரும்ப வசந்த வாசிங்க 17 வசனம் பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே நாம் இனி நிந்தைக்கு உள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என்ன நடக்கணுமா உன் நிந்தை மாறணும்னா என்ன செய்யணுமா தேவ ஆலயம் கட்டப்படணும் உன் நிந்தை மாறணும் தேவ ஆலயம் திறக்கப்படணும் உன் கண்ணீர் மாறணும் ஆலயம் திறக்கப்படணும் ஆலயம் கட்டப்பட்டாலொழிய தேவ மகிமை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது நீ ஆலயம் பூட்டிக்கிட்டு எத்தனை ஆன்லைன் சர்வீஸ் நீ நடத்தினாலும் தேவன் வல்லமையும் உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியாது போய்கிட்டே இருக்கும் ஆமாம் எறும்பூர கல் தெய்வம் சொல்ல மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிறத வந்து கொஞ்சமாக தின்னுன்னா மொத்தமாக ஒரு நாள் காலியாக தான் ஆகும் தாவீது சவுல் குடும்பத்தாருக்கும் தாவீது குடும்பத்தாருக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவீதோ நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைந்தார் ஏன் யுத்தம் நடந்தாலும் எப்படி தேவனை ஆசீர்வதிக்க முடியும்னா அங்கே தேவ கிரியை நடந்துக்கிட்டு இருக்கணும் தேவ ஆலயத்தை மூடிட்டு தேவ மகிமையை இழந்துட்டு ஆண்டவ என்ன போசிப்பார்னா நிச்சயம் போசிப்பார் காக்காக்கும் குருவியும் சோறு போடுறார்ல அது மாதிரி நமக்கு போசிப்பார் ஆனால் நம்ம என்ன செய்வோம் குறைபட்டு போகக்கூடிய நாட்கள் வரப்போது நம்ம நேற்று இருந்தோட என்ன ஒருத்தர் சொன்னார் 2024 உலக போர் வந்தாலும் வரப்போதுங்க ஆச்சரியப்படுறக்கல அப்படின்னு சொல்லியிருந்தார் தேவனே அறிவார் அது யாருக்கு தெரியும் தெரியாது அப்படி ஒரு போர் வந்துச்சு அது என்ன போகிறாரு தெரியுமா பஞ்சத்துக்கான போராக இருக்க போகுது